குடும்பங்களின் தலைவரே எம் இறைவா, ஆணையும் பெண்ணையும் உம் சாயலாகவே படைத்து அவர்களை கணவன் மனைவியாக குடும்ப வாழ்வில் இணைத்து அன்போடு வாழ அழைத்தவரே எம் இறைவா, கணவன் மனைவி தங்களின் குடும்பத்தில் வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகளினால் தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் பேசாமலே கோபத்தோடே வாழ்ந்த நாட்களுக்காகவும் அன்போடு வாழ வேண்டிய குடும்ப வாழ்வில் யார் பெரியவன், நீயா நானா என்று பார்த்துவிடலாம் என்ற மனதோடு விட்டு கொடுத்து வாழாத நேரங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா. தமத்திருத்துவமாய் திரு குடும்பமாய் வாழ்ந்த எம் இறைவா, எங்களது குடும்பங்களில் வயது முதிர்வில் இருக்கின்ற பாட்டி தாத்தாவை எங்களது பிள்ளைகள் மதிக்காமலும் அவர்கள் பாசத்தோடு பேசுகின்ற போது அதை கண்டும் காணாமலும் பாட்டி தாத்தாவிடம் பேசுவதையே விரும்பாமல் செல்போனில் வீடியோ கேம் பார்ப்பதிலும் விளையாடுவதிலுமாய் பொழுதை கழிக்கும் எம் பேர பிள்ளைகளுக்காய் இதையெல்லாம் தங்கள் குடும்பங்களில் பார்த்தும் பார்க்காதது போல் இருக்கும் பெற்றோருக்காய் மனம் வருந்துகிறோம். இறைவா எங்களை மன்னியும். அன்பே எம் இறைவா, நீர் உம் குடும்பத்தில் அம்மா அப்பா பிள்ளை என்று திரு குடும்பமாய் வாழ்ந்தது போல எங்களையும் தந்தை தாய் பிள்ளைகள் என்று குடும்பமாய் அன்பாக வாழ அழைத்ததை நாங்கள் மறந்து இவ்வுலக வாழ்வை வசதியாக வாழ்வதற்காய் அப்பா அம்மா இருவரும் வேலைக்கு செல்வதால்
பிள்ளைகள் பல வேளைகளில் தனிமையாக விடப்பட்டு